ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஃபேக்ட்ஸ் அபவுட் நைன் ரேரஸ்ட் அனிமல்ஸ் இன் த வேர்ல்டு. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா அமர் லியோபேர்ட். இந்த உலகத்துலேயே 70 மெச்சூர் அமர் லியோபேர்டு தான் இருக்குது. இது வச்சே தெரியுதோ உங்களுக்கு எவ்வளோ இது ரேரஸ்ட்டுன்னு. எதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பிளாக் ஸ்ப்ளோஜர்ஸ், கோட் ஆஃப் பிளாக் ஸ்ப்ளோஜர்ஸ் இருக்குது. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்ப்ளோஜர்ஸ்லாம் தெரியும். இந்த கருப்பு கருப்பாக திட்டு திட்டு அங்கே இருக்கு, அங்கங்கே இருக்கு, அதுதான் பிளாக் ஸ்ப்ளோஜர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இது தான் இந்த கோட் ஆஃப் பிளாக் ஸ்ப்ளோஜர்ஸ் தான் மற்ற லியோபேர்ட் கிட்ட இருந்து இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு போயிருந்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். ரஷ்யாவில் ஒரு இடம் பேர் என்ன இதுன்னா பிரிமோஸ்கி கிரைன்னு ஒரு ரீஜியனில் ரஷ்யாவில் கண்டுபிடிக்கலாம். இதை நீங்கள் இது ரேரஸ்டாக இருக்கிறது நீங்கள் அக்கியாக இருந்தால்தான். அப்புறம் நார்த் ஈஸ்ட் சைனா ஜெல்ம் ப்ரோபிங் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துக்குலாம் சைனா ரஷ்யாவுக்கு போயிருந்தால் இதெல்லாம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஒன் என்னதுன்னா சுமாட்டான் ரைடு. உங்களை பற்றி பார்க்க போகிறோம். சுமட்டான் ரைனோ வந்து ஜாவான் ரைனோன்னு கூட கூப்பிடுறாங்க. ஹலோங் சைட் இந்த ஜான் ரைனோ, இந்த சுமட்டான் ரைனோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீசன்ட் ரைனோ ஸ்பீஷியஸ் இன் த வேர்ல்ட். இட் இஸ் ஆல்சோ த ஸ்மாலஸ்ட். அது இந்த ரைனோ ஸ்பீஷியஸ்லேயே இதுதான் ரொம்ப ரேரஸ்ட். இது குட்டியாகவும் இருக்கும். தேர் ஆர் ஒன்லி அ ஹேண்ட்ஃபுல் லெஃப்ட் இன் சுமாட்டான் போரினோ அண்ட் த மலாய் ஆர் பெனின்சுலா. இந்த இடத்துலலாம் இந்த சுமாட்டான் ரைனோ தான் கிடைக்கும், ஆனால் அங்கேயே கம்மியாக தான் இருக்குது. But it is not just the species reliant. There are fewer than 100 left. அங்கே இன்னும் 100 தான் ரிமைனிங் இருக்குது. ரைனோ சுமட்டான் ரைனோ இன்னும் 100 தான் ரிமைனிங் இருக்குது. தட் மேக்ஸ் இட் ஸோ இம்ப்ரெசிவ். இது ரொம்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக இருக்கும். இதை பார்த்து தொட்டு பார்த்து ஏறி சவாரி செய்யணும் போல் இருக்கும். தட் மேக்ஸ் இட் இம்ப்ரெசிவ் இஸ் இட்ஸ் நெசசரி டு The Sumatran rhino is more closely related to the extinct woolly rhinoceros than other rhinoceros species that exist today. இப்போ கூட நிறைய புது வகையான ரைனோ வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ உள்ளி ரைனோசோரஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரைனோஸ் இந்த ரைனோசோரஸும் ஒன்றா தான் இருக்கும். அது முடிய தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் உள்ளி ரைனோசோரஸுக்கு. இது இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது உள்ளி ரைனோசோரஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு நூல் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பிக்சர் அடுத்த வீடியோவில் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். சரி இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இப்போ தேர்ட் என்னதுன்னா ஹயனான் கிபன். இது பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இது ஒரு மங்கி தான், மங்கி மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மங்கியஸ்லாம் நம்ம கார்ட்டூனில் மட்டும்தான் பார்த்துருக்கோம், ஆனால் இது நெஜத்துலேயும் இருக்குது. த பியூட்டிஃபுல் ஹனி அண்ட் கிபன் இஸ் அ விக்டிம் ஆஃப் ஹண்டிங் அண்ட் ஹேபிட்டட் லாஸ் ஃபோர்ஸிங் இஸ் Evading numbers down to just 25 and thus making it the rarest ape on the planet. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா அது ஒரு விக்டிம். இந்த மாதிரி விலங்குலாம் அந்த ஹண்டிங் அனிமல்ஸு அதெல்லாம் வேகமாக அடித்து சாப்பிட்றோம். இதுக்கு நிறைய ஹேபிட்டட் லாஸும் இருக்குது, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் இதுதான் 25th ஆப் ரேரஸ்ட் ஆப் ஆன் த பிளானட்டே. இதுக்கு ஒரு தனி சிறப்பும் இருக்குது. The only place you can spot one is in the Bawangling National Nature Reserve on China's Hainan Island. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து இது இருக்கும். This is the home to the last surviving population which is restricted to a single point within the forest. இதுதான் இதோட ஹோம். சைனாவில் தான் இதோட ஹோமே இருக்குது. இது கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் சைனாவுக்கு போய் இந்த தூரை பார்த்தா மட்டும்தான் அங்கே கிடைக்கும். நான் பேர் ரிப்பீட் பண்ணுறேன். பாவ்லி நேஷ்னல் நேச்சர் ரிசர்வ் ஆன் சைனா ஹனாய் ஐலாண்ட். அடுத்தது என்ன டாபிக்னா கொரிலா. இது நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து 100ல் 98% இருந்தாலும் ஹாலில் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரேரஸ்ட்டுன்னு தெரியும். அதனால் ஒருத்தருக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க யூஎஸ்லேருந்து. அது அவங்களுக்கு இந்த கொரிலாவை கண்டுபிடிச்சி தந்ததுனால $500 ஃப்ரீயாக தந்திருக்காங்க. அதை போட்டு ஒரு ஜூவில் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த யூஎஸ் ஜூவில் தான் அது ஒரு மணி நேரம் பார்த்து அதுக்குள்ளே விளாட. அந்த கொரிலா ஆக்சுவலாக நல்லாவே விளாடும். அதுக்குள்ளே விளாட்றதுக்கு வந்து $500 சேம் நம்ம கொடுத்து தான் அதை
அப்போதான் நம்மளாம் அது கூட பேச வைப்பாங்க, விளையாட வைப்பாங்க. அது நல்லா இமிட்டேட் பண்ணும் ஹியூமன்ஸோட. ஆனால் இது நிறைய தடவை கேள்விப்பட்டேன், அது கம்மியாக தான் இருக்கும்னு அவங்க. நான்லாம் முதல்ல சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நினச்சேன், ஆனால் இப்போ இல்லை. கொரில்லா தான் இப்போ ரேரஸ்டாக ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்னதுன்னா கியூபன் கிரேட்டர் ஃபனல் இயர் பேட். இந்த பேட்னால தான் நம்மளுக்கு கொரோனா வைரஸ்க்கும் பரவி இருக்குது. இப்போ அந்த பேட்லேயே ஒரு ரேரஸ்ட்னு இருக்குது. இப்போ படிப்போம். இட்ஸ் தாட் தேர் ஆர் அரவுண்ட் 100 மெச்சூர் கியூபன் கிரேட்டர் ஃபனல் இயர் பேட் லெஃப்ட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஒன்லி 100 தான் இருக்குது, இன்னும் இல்லை உலகத்துலேயே 100 தான் இருக்குது. This Stanford creatures have lost for 100 years, 100 times as long as their body and head combined. அது வந்து அதோட காதும் வாலும் பாடியோட சைஸுக்கு இருக்கும், அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும். நான் இந்த பிக்சர் நீங்கள் ஊத்து பார்த்தா தெரியும், இது கொஞ்சம் குழப்பி தான் இருக்கும். இந்த பிக்சரு நீங்கள் கூகுளில் போட்டாலே அப்புறம் ஃபுல் பாடி சயின்டிஸ்ட்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அப்புறம் இதை பற்றி உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். படுத்தது என்னதான், தே கேன் லிவ் இன் ஒன் கேவ் இன் கியூபே டேலா பார்க்கா ஆன் குபா வெஸ்ட் வெஸ்டர்ன் மோஸ்ட் டிப் அண்ட் சஃபர் ஹேபிட்டட் லாஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் நேச்சுரல் டீக்ரேடேஷன் அண்ட் ஆஃப் த கேவ். இது வந்து ஒரே கேவில் தான் வாழ முடியும். அந்த கேவோட பேர் என்னதுன்னா கியூபா டேலா பார்க்கா. அது வந்து கியூபாஸ் ஒரு கண்ட்ரி, அது வெஸ்டர்ன் மோஸ்ட் ட்ரிப்பில் இருக்குது. ஆனால் அதுவும் அழிஞ்சு போச்சு இப்போ ஹேபிட்டட் லாஸ்னால. தேர் ஆர் 10 அதர் ஸ்பெஷல்ஸ் ஆஃப் ஃபனல் இயர் பேட்ஸ் இன்க்ளூடிங் மெக்சிகன் ரிடன் அண்ட் பிராமின் வெரைட்டிஸ். இன்னும் இது இந்த பேட்ஸ்லேயே இன்னும் 10 அதர் ஸ்பெஷல்ஸும் இருக்குது. பார்த்ததுக்கு போவோம். ஸ்பூன் பை சாண்ட் பைப்பர்னு ஒரு பறவை, அதோட பீக்கை பாருங்களேன், அது ஓப்பன் பண்ணுச்சுன்னா ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், அது ஏற்கனவே அதோட பீக் முனியில் ஒரு கேர்வ் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும், ஸ்பூன் மாதிரியே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் பிரெயின் கூட யோசிச்சு பாருங்கள், அது அப்படி தான் இருக்கும். ஃப்ரீஸ்லி த்ரிட்டன்டு பை எஸ்டிஷன் அண்ட் ஃபீவர் தென் 100 ஸ்பூன் பில்ட் சாண்ட் பைப்பர் பேஸ் லெஃப்ட் இந்த வேர்ல்டு. ஒன்லி 100 தான் இருக்குது இந்த வேர்ல்டுலேயே, 100 பீஸஸ் தான் லெஃப்டே இருக்குது, மிச்சமே இருக்குது. இட்ஸ் ஐ கேச்சிங் பால் இஸ் செகண்ட் ஓன்லி இன் ஸ்டைல் டு இட்ஸ் பிரிட்டி பிளமேஜ் விச் இஸ் ஜஸ்ட் அஸ் அட்ராக்டிவ் அண்ட் டிஸ்டிங்டிவ் இன் விண்டர் ஆஸ் இட் இஸ் இன் த சம்மர். ஐஸ் அதோட ஹைஸ் வந்து இருக்குல்ல, செகண்ட் ஐ கேச்சிங் பியூட்டிஃபுல் ஐஸ் இந்த வேர்ல்டு, அதாவது பறவைகளுக்காக. அந்த இதில் இது விண்டரில் பார்த்தாலும் அழகாக இருக்கும், அப்புறம் சம்மரில் பார்த்தாலும் அழகாக இருக்கும். இதுக்குன்னு ஸ்மால் வேர்டர் இஸ் அ ஃபேவரட் இட் அமாங் விச்சர்ஸ் அண்ட் பிரைடர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் த வெட்லேண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியா அண்ட் த WWT இஸ் டூயிங் ஆல் இட் கேன் டு ப்ரிசர்வ் திஸ் கேரிஸ்மே ஸ்பைசஸ். அதாவது இதுக்கு வந்து ஏ வெஸ்ட் ஏஷியா, ஸோ வெட்லேண்ட் ஏஷியா ஆஃப் சவுத் ஏஷியா, அது வெட்லேண்ட்ஸ். வெட்லேண்ட்ஸ்னால் ஈரப்பதமான இடங்கள் சவுத் ஏஷியாவில், அதாவது இந்தியா வந்து சவுத் ஏஷியாவில் தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் எங்கே குளிரான பகுதி இருக்கோ அங்கே தான் போய் இருக்க ஆசைப்படும், அது ரொம்ப பிடிக்கும். அடுத்த என்ன பார்க்க போனால் வெக்யூட்டா. த வெக்யூட்டா இஸ் த ரேரஸ்ட் மெரன் மேமல் அண்ட் இட் என்டமிக் டு மெக்சிகோ கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியா. வெக்யூட்டாவாக இருக்கிறதே ரேரஸ்ட் மெனைன் மேமல், இது வந்து எங்கே இருக்குன்னா மெக்சிகோஸ் கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியாவில் இருக்குது, அதோட எண்டில் இருக்கும். த மினியேச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் இன் த லேட்டே 50s அண்ட் ஹஸ் பீன் இன் பேட்டிலிங் ஃபார் சர்வைவல் அகைன்ஸ்ட் ஃபிஷிங் நெட்ஸ் அண்ட் இல்லீகல் ஆப்ஷன்ஸ் எவ்ரி சென்ஸ். இட் ஃப்ரீக்வன்ஸ் த ஷாலோஸ் பட் இட் This is a shy creature, so you are unlikely to spot one unless you are very still and have a lot of patience. இதை பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய பேஷன்ஸும் வேணும். இது நிறைய சர்வைவல் தரு, நம்ம நிறையா கேம்ஸ் கூட இருக்குது சர்வைவல்கான கேம்ஸு, அந்த மாதிரி இதுவும் நிறைய சர்வைவல் பண்ணியிருக்கு.
நிறையா இதுகிட்ட தப்பிச்சிருக்கு. ஆனால் இதுவும் நான் ஹியூமன்ஸோட பிரெயின் தெரியும், அது ஹியூமன்ஸ் தான் இருக்கிறதுலே இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு புத்திசாலியான ஒரு அனிமல், ஒரு நம்மளும் ஒரு அனிமல் தான், அனிமல்லேருந்துலாம் நம்ம வந்திருக்கோம், அதனால் நம்மளையும் அனிமல் தான் சொல்லிக்கணும். இப்போ வந்து அதுதான் அது நிறையா இதுக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருக்கு. ஃபிஷிங் நெட்ஸு, இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ் நிறையா அதுக்கிட்ட தப்பிச்சு வந்திருக்கு. இப்போ இதுவும் ஒரு ரேரஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்ததுக்கு போகும் லாஸ்ட் ஒன் என்னதுன்னா, கிரேட்டர் பேம்பு லெமர் வித் த லாஸ்ட் ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன் இன் த சதர்ன் சவுத் ஈஸ்ட் மடகாஸ்கர். த கிரேட்டர் பேம்பு லெமர் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த பேம்பு லெமர் ஐடென்டிஃபை பை த டஃப் ஆஃப் வைல் ஃபார்மிங் இன் ஃப்ரமத்தியர்ஸ். இது வந்து இருக்கிற லாஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் மடகாஸ்கர்லாம் இருக்குது, இதோட பாப்புலேஷன்லேயே லாஸ்ட்டு. அது பேம்பு லெமர்னா இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த பேம்பு லெமர்ஸ் லிமர் பாப்புலேஷன். இந்த இதுலேயே பேம்பு லிமருக்குன்னு நிறையா ஸ்பெஷஸும் இருக்குது, அதில் இதுதான் லாஸ்ட். ஓகே, ஸோ சயின்டிஸ்ட் ஆக்சுவலி தாட் திஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஃப்ரம் வாசன்ஸ்டிக். இது ரொம்ப டேஞ்சர்டு அனிமல் கூட சொல்லுவாங்க, இதை பார்க்க அழகாக இருந்தாலும் டேஞ்சர் அனிமல் கூட டேஞ்சர்டு அனிமல். Until the population was discovered in the late 80s, that is, in reality, about 500 of the social creatures remain in the world, living in groups of up to 28. உலகத்திலே இப்போ 500 தான் இருக்குது, ஆனால் இப்போ 28 இறந்துக்கிட்டே வருது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு பிடிச்சதா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching and take care. Stay tuned.